ஆல்ரைட் பக்கலே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமான ரெக்கார்டிங் செஷன்ல போயிட்டு இருக்கலாம்னு நினைக்கும் போது மெயின் பேஜ்ல வந்து டெக்கன் 8 டெமோன்னு ஒன்று வந்துச்சு. ஏன்னா அது ஷாக்கா இருக்கேன்னு பார்த்தா, நம்ம டெக்கன் 8 மெயின் கேம் வந்து பாத்தீங்கன்னா ஜான் 24 ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக அது ஒரு ஃபைட்டிங் கேம் தான், பட் இதில் ஸ்டோரி மோடு கொண்டு வந்துருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே இந்த டெமோ வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த டெமோ ப்ளே பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக நான், ஒரு 17 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு மெயின் ஸ்டோரி பக்கம் போகிறோம். ஸோ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்கன் 8ல ரெண்டு முக்கியமான ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே நடக்க போகிற அந்த போர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஸ்டோரி. இது வரைக்கும் டெக்கன் வந்து நான் சின்ன வயசில் ஏகப்பட்ட தடவை விளையாண்டுருக்கேன், ஸ்கூல் முடிச்சு போகிற டைம்லலாம். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். பட் ப்ளே ஸ்டேஷனில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் விளையாட போகிறேன் டெக்கன். ஸோ செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. இதோட ஸ்டோரி மோடை வச்சு தான் நம்ம மெயின் கண்டென்ட் பண்ணுறோமா இல்லையாங்கிறத யோசிக்கிறோம். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டோரி மோட் இதில் பிடிச்சது நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பண்ணுவோம். அட்டேக் அப்போ அந்த கண்ணு பார்த்தீங்களா, அதுதான் அவனோட டெவில் பவர். இவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ ஆக்சுவலாக ட்ராகன் பால்ஸி கான்செப்ட் தான். நீங்கள் செல் கேம்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வைப்பான் செல்லு, அதில் வந்து வீக்கான வாரியர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான வாரியர் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த வேர்ல்டை வந்து அழிக்கலான்னு நினைப்பான். அதே மாதிரி ஸ்டோரி தான் இதுவும். இதுலேயும் ஒரு டோர்னமெண்ட் செட் பண்ணுறான் மெயின் வில்லன், அதில் ஜெயிக்கிறவங்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு அவனை தோக்கடிச்சு இந்த வேர்ல்டவே டிஸ்ட்ராய் பண்ண போகிறான். ஸோ அதான் கான்செப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோட் இருக்குது, ஆர்கேட் மோடு, பிளேயர் விசஸ் பிளேயர், இதெல்லாமே இருக்குது. பட் நிறைய விஷயங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மெயின் கேம் ரிலீஸ் ஆனால் தான் அது பார்க்க முடியும் கஸ்டமைசேஷன்லாம். இதுக்கு முன்னாடி 7 பார்ட் ரிலீஸ் ஆகிருக்குங்க, அதோட ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சதுனா தான் நம்ம இந்த ஸ்டோரி புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மெயின் கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். டெக்கன் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரிங்க, பல காலமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 7 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இதோட ஸ்டோரி பற்றி சுத்தமாக நமக்கு தெரியாது. கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படிங்கிற மேட்டர்லாம் வந்து இது அப்படியே ஆர்ட் ஒர்க் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டக்குன்னு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மெயின் ஸ்டோரி போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடைக்கும். お前に三島を継ぐ資格があるか見せてもらうぞ。わしが率いる三島財閥主催の格闘技大会、そこは史上最強を求めた格闘家たちが全世界から集う部の共演じゃった。あまたの格闘家たちも所詮わしの敵ではなかった。奴以外は奴はわしから全てを奪い去った。そう、 the first part ல வந்து பாத்தீங்கன்னா கசுயாங்கற கரெக்டர் தான் வந்து முக்கியமான கரெக்டர் போல. சின்ன பையனாக இருக்கும்போது இவனோட குரு வந்து கோச் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அயன் ஃபிஸ்ட் டோர்னமெண்ட்டில் வந்து இவனை ஒரு ஆள் ஜெயிச்சிருக்கான். ஸோ அதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த டோர்னமெண்ட் தான் முக்கியமான டோர்னமெண்ட் போல. ஓகே, செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க? ரெண்டு வருஷம் கழிச்சா圧倒的な力、この大会が俺の波動を飾る最初の一歩となる。戦いの価値、俺は一人の女に出会う。恐れることなく近づいてきた風間純、不思議な女だった。勝ち進んだ俺の前には生きていたとはな。まさかこの俺が。貴様は俺の手で必ず。
ஸோ மிஷிமாங்கிற அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் குருநாதர். ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த டோர்னமெண்ட்ல ஃபைட் பண்றாரு. அப்போ ஆல்ரெடி டிஃபீட் ஆன ஒருத்த வந்து ஃபுல் பவரோட வந்து மறுபடியும் இவரை தோக்கடிச்சிடறான். அது எப்படிங்கிறது இவருக்கு தெரியல. கடைசியில் ஒரு லேடி காட்டுறாங்க. அந்த லேடி வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கா. அதான் செகண்ட் பார்ட் போல. ஓகே, தேர்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்க? 10 வருஷம் கழிச்சா மிஷிமா ஜைபத்ஸ் தோஷினோ ஜனி கைலி ஜைதா வாசிவா அரு தென்செத்ஸோ மிமினி சிறு குறை யுரி 南米の奥地には刀身が眠るという究極の武を手中にできるというその伝説にわしは見せられた。しかし探索は失敗に終わる。俺は母がいてさえくれればそれでよかった。その頃、俺は母の遺言に従い、三島平八のもとに身を寄せていた。力だけを求めていた。圧倒的な力を。俺は平八に勧められるまま大会に参加した。そして奴は現れた。母の仇を前にした時、何かが俺の中で弾けた。力のためには血縁の死さえ厭わない。呪われた三島の地。あの時何があったのか思い出せる。The third partல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு entity வந்து create ஆகுறான் சவுத் அமெரிக்கால இருந்து, கிட்டத்தட்ட காட் மாதிரிங்க. சோ அவதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவை வந்து போர் தள்ளியிருக்கான். சோ இந்த டோர்னமெண்ட்ல வந்து அவனை ஃபேஸ் பண்றதுக்காகவே உள்ள வந்திருக்கான் நம்ம ஹீரோ. கடைசி நேரத்தில் அவனை ஜெயிச்சானா இல்லையாங்கிறது தெரியல, பட் நம்ம ஹீரோ நல்லா அடி வாங்கிடுறான். இதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் பார்ட் பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். அடுத்து என்ன? ஜின் நோ யுகுவே ஓ ஒட்டே இதா வாசி வா 1枚の写真を入手する。そこには全身に火傷を負った男の姿が映し出されておった。間違いない、この男は。写真の男がカズヤだと確信したわしは、遺体の行方を追っていくうちに G 社という新興企業に行き当たる。 G 社は入手したカズヤの遺体から遺伝子データを解析し、新たな人体を生み出そうとしておった。事実を知ったわしは鉄拳衆を引き G 社研究施設へと向かった。生きておったのか。やつを消せ、手段が問わん。まんまと取り逃がすとは。だが和也よ、三島財閥当主の座をかけたこの大会、無視することはできまい。舞台は整った。あとは お前も現れると思っておった、ジン。カズヤをしのぐほどのその力、わしがもらう。
しは諦めんぞ。いつの日か必ず。So, in the part padi, nama hero vandu irandarana pona part la. So, avanoda body eduthu G Corporation solla paranda laboratory la research pandranga. Tekken Force vandu appa form panirran oruthan. அவன் கூட்டிட்டு போய் அவனை என்ன எதுன்னு பார்க்கலான் போனா அவன் மயிறு உயிரோடு இருக்கான். ஸோ அவனை வந்து எப்படியும் எஸ்கேப் ஆக விடக்கூடாது கொண்டுறணும்னு நினைக்கிறாங்க. பட் எஸ்கேப் ஆயிடுறான். மறுபடியும் ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் அவன் ஜெயிக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு புது பவரோட எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் பார்க்குறாங்க. ஸோ ஃபிஃப்த் பார்ட்டில் என்ன நடக்கும்? これで終わりだ。その頃俺はあの時俺の中で何か50年前、息子である平八から全てを奪われた男、三島甚八、かつて最強の剣士と呼ばれた男に、俺は勝った。そう、力こそ全てだ。ஸோ இந்த பாட்டில் வந்து மிஷிமா பிளட் லைனை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஹெய்சாச்சின்னு சொல்லப்படுற அவனோட குருநாதர் வந்து ஒருத்த மிஸ்டீரியஸாக போட்டு தள்ளிடுறான். அவன் யாரும் தெரியல. பட் இவன் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் லைனை பற்றி யோசிச்சு பார்க்குறான். பவர் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் வாரியரை வந்து டிஃபீட் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சிக்ஸ்த் பாட்டில் பார்த்தா தெரியும். தோஷ் தோணத்த ஜீன்வா செகை நீ தாய்ஷி டொக்குரித்தோ சென்சென் ஓ ஃபுகோக்ஷ்ட ジンは言う。圧倒的な力で全てを終わりにすると。三島財閥の全世界掌握は時間の問題と思われていた頃、G 社が三島財閥の前に立ちはだかる。その頃から俺はこの戦いに疑問を抱くようになっていた。俺たちのこの戦いは本当に正しいのだろうか。俺は志を同じくする者たちと共に鉄拳衆全兵力の半数を引き連れ三島財閥からの反乱を決意する。そんな中 G 社はジンに莫大な懸賞金をかけると発表。 G 社の発表に呼応するように三島財閥は大会の開催を宣言した。大会が進行する中ジンの行方を追い中東の遺跡に向かった俺たちは太古の化け物アザゼルの復活を目の当たりにする。自ら戦争を引き起こすことで世界を負の感情で満たしアザゼルを復活させアザゼルもろとも追消滅することで世界を救う。それがジンの真の狙いだった。果たしてそれは正しい道だったのだろうか。ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜி கார்பரேஷன் வந்து நடந்த சம்பவங்களுக்கு அப்போ பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க கல்ட்டு குரூப் மாதிரி. ஸோ நம்ம ஜின் கசுயாவை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணும்போது ஒரு பவர்ஃபுல் டீமன் வந்து ஃபார்ம் ஆயிடுறான். அந்த டீமனை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து அவனையவே சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேருமே அட் அ டைமில் இறந்துடுறாங்க. ஜி கார்பரேஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன் இது மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ்னு மேபி இந்த ஃபைனல் பார்ட்டில் தெரியும் நினைக்கிறேன். 消息不明となったジンに代わり三島財閥の当主に返り咲いた平八はデビルの力を持つカズヤをおびき出すためザ・キング・オブ・アイアン・フィスト・トーナメントの開催を宣言する。その裏で消息不明となっていたジンを救出した俺たちは
アジトに潜伏しながら攻勢に出るチャンスを伺っていた。やがて三島財閥と G 社による戦争は苛烈さを増していき、ついに平八と和也の戦いに決着の時が訪れる。貴様からは全てを取り戻す。戦いとは最後にどちらが立っているか、それだけだ。決着はついた。しかし和也は三島財閥を壊滅させた後も世界を侵攻し続けている。平八亡き今、和也を止めることができるのは俺たちだけだ。ああ、デビルの力を持つ者として、和也は俺が殺す。ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம ஜின் கசாமல் இருக்கான்னு பார்த்தீங்களா, அவனுக்குள்ளே அந்த டெவில் பவர் வந்துடுது. அவனை எப்படியோ ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ஜி கார்பரேஷன். பட் அதுக்கு முன்னாடி இந்த கசியான்னு சொல்லப்படுற அந்த இப்போ ஃபைட் பண்ண போகிறான் பார்த்தீங்களா, ஒரு இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைனில் வந்து ஹைச்சாச்சி இவனோட குரு வந்து போட்டு தள்ளிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு டேக் ஓவர் பண்ணுறான். ஸோ ஜி கார்பரேஷன் வந்து அவனை எப்படி தடுக்கலான்னு யோசிச்சுருக்காங்க. இந்த டெவில் பவரோட தான் இப்போது இந்த பாட்டில் அவனை பழி வாங்குறதுக்காக போகிறான். சோ எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க. ஈவில் ஸ்டார்ஸ் கொலாய்ட். ラース司令、間もなくオペレーションライトニングを開始します。三島平八が消えてから半年、ようやく掴んだチャンスだ。ああ、今日こそ世界の敵を撃つ。全てはあいつにかかっている。いらら、ジャパンモリルペスないね。頼むぞ風間じ。பைக்லயே பாருங்க, ஹெலிகாப்டர் சாச்சிட்டாங்க. எப்படுறா இக்கிட்டேயிட்டக்க சேகைனி சென்சோனோ தனேவ பரமைத தைசைனிங்க இமசர நன்னோ யோதா மிஷிமா கஸ்யா. お前の存在が世界に争いを生む。抜かせ、その戦争を始めたのは貴様だろう。全てはデビルの血を根絶するためだ。貴様は自分自身すら否定するか。愚かだな、風間陣。黙れ。ஃபைட்டுங்க, கிட்டத்தட்ட மாட்டு கம்பேட் மாதிரியா. ஐயோ, ஓ ஷிட், என்னடா மசடி அடிக்கிறான். டேய், டேய், ஏய் பிளாக் எப்படுறா. Chase! 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 Chase
அபான் முடிச்சிரு. ஏய் அடிச்சிட்டமா? சீனே ஏய் என்னடா பண்ணணும்? ஃபைட். பயங்கரமா இருக்கு இந்த ஃபைட். பிளாக்கிங் எல்லாம் இல்லையா? ஐயோ貴様は多くの人間を犠牲にした自覚はあるのか。いっぺんな。俺は罪を償わねばならない。デビルの力を持つ者として。 ஃபைட்டெல்லாம் பயங்கரமா இருக்குங்க, செம ஃபாஸ்டா இருக்கு. சபமாய் சச்சது டெவிலுக்கு சருங்கை உமாய் குருசி சுபத்தை ஓரசிரு. ஓ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனா? கா பாருங்க ஃபைட். ஓய்யோ என்னங்க பண்றான்? ஃபினிஷிங் மூவா? புரிஞ்சுதா? அல்டிமேட்டுங்க. கொஞ்சம் அங்கங்க லாக் ஆகுது. சத்தியமா என்ன நடக்குதுன்னே தெரியலங்க.
Oh my god. Power が伴わぬ理想など無価値だ。ஏய் முடி போறா கம் ஆன் ஜடா ஓ மை என்னடா பண்ணா சிகரனோ சோ சிலே பயங்கர பலசாலியா இருப்பா போலயே இதாச்சு முடிச்சுமானமோ ஒரேனோ சியோ ஹீட்டே இனகர கோனோ டேடோகா ஒரேவோ கொரோசனகெரெபா யோரி ஓக்னோ நிங்கென்கா ஷெனு கோட்டோ நி நாருசோ ஒரேவா மாதா மாமுரே நா யோகா か覚悟も執念もお前は全てが浅い ぽさまっちゅんが。எனக்கு என்னமோ டிராகன் பால்ஜி கண்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கு. Admiral, a few city blocks have been lost. The top brass has given us attack orders. C'est inutile, ignorez ça. Reben, donnez la priorité au sauvetage des survivants. Vous vous montrez finalement tel que vous êtes vraiment. Japanese la pesumbodhu real ah irukkeenga paakkirukke. English dialogue se ketu ketu palakkam aichcha namakku. Sekai no jinrui ni tsugeru. Kisama no jinrui wa buki o heiki ni tayuri sugi nanjaku na seibutsu to kashita. Kono sekai o gyujitte iru no wa自ら戦うことを忘れた弱者どもが臆病者が作った社会やルールになぜおとなしく従うバカバカしい目を覚ますがいいくだらぬ世界のルールを俺が書き換えてやる。部隊との通信途絶、軍事衛星が次々と撃墜されています。俺が支配する世界で生きる資格があるのは力を示せる者だけだ。ここに俺はザ・キング・オブ・アイアンフィスト・トーナメントの開催を宣言する。強き者はトーナメントに集え。己の拳で栄光を勝ち取るがいい。ただし力を示せぬ弱者は国ごと消えてもらうことになる。さあ全人類よ、世界よ、闘争で満たせ。செல் கேம்ஸ் மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டோரி. டிராகன் பால்ஜியில் செல் கேம்ஸ் வந்து ஒரு டோர்னமெண்ட் வைப்பான். அந்த டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த உலகத்தை அழிப்பேன்னு சொல்லுவான்.
けたのか。இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட அப்படி தான் வருது. இவனும் ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறான். தோக்குறவங்கள அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஆமா, அந்த கண்ட்ரியோட சேர்த்து இருக்கிற சேட்டலைட்லாம் காலி பண்ணிட்டான். இவன் தான் முக்கியமான கேரக்டரா இருப்பான் போல தெரியுது. ஆர்ட் ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. பட் அங்கங்க லாகினஸ் இருக்கு. ஃபுல் கேம்ல கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கசமன கோபசிவா அவ்வளோதான டெமோ. இந்த ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் காமிச்சிருக்காங்க நம்ம கண்ணில். செமையா இருக்குங்க காம்பேட்டு. நிறைய டிஃப்ரெண்ட்டான அந்த ஹீட் சிக்னேச்சர் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஏன்னா இந்த காம்போஸ் கொஞ்சம் கற்றுக்கிறது தான் டைம் ஆகும் போல தெரியுது. பிளாக்கிங் மெக்கானிசம் இருக்கு இருக்கான்னு தெரியல. பட் இந்த மெயின் வில்ல வந்து இவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிராகன் பால் ஜி சாயல் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது. பயங்கரமான அரக்கனா இருப்பான் போல இவன். ஸோ அந்த அயன் கிளான் டோர்னமெண்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் இவனை யார் ஜெயிக்க போறா, எப்படி இந்த வேர்ல்டை காப்பாற்ற போறாங்கிறது தெரிய போகுது. ஸோ எல்லா ஃபைட்டர்ஸுமே இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போறாங்க. நீங்க மார்டல் காம்பேட் பார்த்துருந்தீங்கன்னா, டிராகன் பால் ஜி பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி டெம்ப்ளேட் தான். ஸ்டோரி ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. பட் இதில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டெமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி மோடு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால ஃபுல் கேம் ரிலீஸ் ஆனோன்னே ஐ திங்க் January 24th ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த கேமும் புதுசாக ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இருக்கிற கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ரிவ்யூ ஒன்று காத்துட்ருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட பார்ப்போம் கைஸ். தொடர்ந்து நிறைய கண்டென்ட் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட பார்க்குறேன். ஸ்டே ட்யூன்.